இலங்கையில் ஆசீர்வாதம் வாங்குவது போல மூதாட்டியிடம் நகையை பறிக்க முயன்ற பெண்ணை கிராம மக்கள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். பொதுமக்களிடம் சிக்கிய பெண் கொள்ளைக்காரியின் பின்னணி என்ன? சிவகங்கை அருகே உள்ள நாலுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயதான சிந்தாமணி. இவர் அரசின் உதவித்தொகை பெறுவதற்கு மனு அளிக்க சிவகங்கை யூனியன் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். பொழுது பெண் ஒருவர் மூதாட்டியை நோட்டமிட்டு அவருக்கு உதவுவது போல் நடித்திருக்கிறார். அந்த மூதாட்டியிடம் நைசாக பேசி தானும் உங்கள் ஊர்தான் என்றும் அறிமுகம் செய்து கொண்டு உடனடியாக பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மூதாட்டி தனியாக இருப்பதை பேச்சின் மூலம் தெரிந்து கொண்ட பின் மூதாட்டியிடம் ஆசீர்வாதம் வேண்டுமென்று கூறியிருக்கிறார். மேலும் பேருந்தில் துணைக்கு வருவதாக தெரிவித்த பின் நாலுக்கோட்டையில் உள்ள மூதாட்டியின் வீட்டுக்கு அவருடன் பேருந்தில் சென்றுள்ளார். வீட்டுக்கு வந்ததும் தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியவர் மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் செயினை பறிக்க முயற்சி செய்திருக்கிறார். செயினை பிடித்து கொண்ட மூதாட்டி கூச்சலிட அவரை பலமாக தாக்கி செயினை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். ஆனால் மூதாட்டியின் சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் அங்கே வர தப்பி செல்ல முயன்ற பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். சிவகங்கை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று கிராம பெண்களின் பிடியில் இருந்த பெண் கொள்ளைக்காரியை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். விசாரணையில் அவர் பரமக்குடி பொன்னையாபுரம் MGR நகரைச் சேர்ந்த பானுப்பிரியா என்பது தெரிய வந்தது. பானுப்பிரியா இதேபோல் பல மூதாட்டிகளிடம் பணம் நகை பறித்திருக்கலாம் என்றும் அது குறித்தும் விசாரணை நடப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பானுப்பிரியாவை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கடந்த சில நாட்களாக சிவகங்கையில் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொடுப்பதாகவும் இல்லிசூனியம் எடுப்பதாகவும் நூதன முறையில் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவது குறிப்பிடத்தக்கது.